श्रीमान वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांत आचार्य वद्यो मे सन्निधत्तां सदाश्री जीवाशरंग परकाल मुनित्रयात लक्ष्मात्मरक्षणे दीप्तैकाघमान्तं आचार्य भक्ति परिपूरम अनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामहान् जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चाद्धेषु भिक्षस्वराः तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवादिमृदा मिथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां दुर्वचरितं वास्तवमत् वस्तु शिवदं तावत्त्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम्बा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते तकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनमुपयामि गुरुं मुनीनाम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् श्री हरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा श्रीमद्भागवतत்ல நாலாவது ஸ்கந்தம் எட்டாவது ஒன்பதாவது பத்து பதினொன்னு பன்னெண்டு துருவனுடைய சரித்திரம் சுவயம்புவ மனுவுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன் என்று ரெண்டு புத்திரர்கள். அதுல மூத்தவன் பிரியவிரதன். ஆனா அந்த பிரியவிரதனுடைய சரித்திரத்தையோ வம்சத்தையோ அஞ்சாவது ஸ்கந்தத்துலதான் ஆரம்பிச்சு சொல்றார். இப்போ உத்தானபாதனுடைய வம்சத்தை எடுத்து சொல்றார். ஏன் பெரியவன் இருக்கும் பொழுது சிறியவனுடைய சரித்திரத்தையும் வம்சத்தையும் பேசுவானே, பிரியவிரதன் ஒன்னும் அவ்வளவு சமத்தானவன் இல்லையா, அவன் என்ன அசடா, ஏன் அவன் வம்சத்தை முதல்ல சொல்லல என்று கேட்டா, பிரியவிரதன் மகா ஞானிதான், ஆத்மா ராமன்னு சொல்ல போறார். ஆனா பிரியவிரதனுடைய வம்சத்துல பகவான் கூட அவதாரம் பண்ணியிருக்கார். பிரியவிரதனே வந்து பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கார். பகவத் சாட்சாத்காராயிருக்கு, ஆத்ம ஜானி. இருந்தாலும் ஏன் அவருடைய வம்சத்தை இங்க நமக்கு சொல்லல, உத்தானபாதனுடைய வம்சத்தை ஏன் சொல்றார் என்று கேட்டா, 50-60-70 வயசுல வைராக்கியம் வந்து காட்டுக்கு போய் ஒரு ராஜா தபசு பண்ணினா அவனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டது அப்படிங்கிறத காட்டிலும், 5 வயசுலயே ஒரு குழந்தை பகவான பக்தி பண்ணி பகவான தபசு பண்ணி பிரத்யக்ஷமா பார்க்கணும்னு காட்டுக்கு கிளம்பி போயிருக்கு. அப்ப அந்த குழந்தையினுடைய சரித்திரத்தை கட்டாயம் கேட்கணுங்கிற ஒரு ஆசையினால சொல்றார். துருவ சரித்திரம் சொல்லணும். மேலும் பாகவதம் துவாதசாட்சரி மந்திரத்தினுடைய சாரம். அதனால துருவனுடைய சரித்திரத்து மூலமா
द्वादशाक्षरी मंत्र उपदेश मंत्र झाये उत्तान पादस्य सुनीति सुरुचिस्तयो सुरुचि प्रेयसी पत्यु नेतरा यत्सुतो द्रुवगा एकदा सुरुचे पुत्रम् अंकमारोप्य लालयन् उत्तमं नारुरुक्षंतं ध्रुवं राजाभ्यनन्दत चाये उत्तानपादस्य उत्तानपादंग्र राजावुक्कु சுனீதி சுருச்சி அப்படின்னு ரெண்டு மனைவி. அதுல மூத்த மனைவி சுனீதி, அவளுக்கு த்ருவன் அப்படிங்கிற குழந்தைதான் புத்திரன். சுருச்சி இளைய மனைவி, அவளுக்கு உத்தமன் அப்படிங்கிறவன் புத்திரன். ஆனா ராஜா நித்தியம் வந்து சுருச்சியினுடைய அரண்மனையிலையும் அவ அந்த புறத்திலையும் அவளுக்கு பிறந்த உத்தமன்கிற பையனிடத்துலயுமே ரொம்ப பாசமா இருப்பான். சுனீத்தின் இடத்துல பழகிறது இல்ல, தள்ளி வச்சுட்டான். இவனும் போய் பார்க்க மாட்டான், அவளும் வந்து பார்க்க கூடாது. இப்படி இருக்கும் பொழுது த்ருவன் வந்து, அவன் அம்மா சுனீதி ரொம்ப நல்ல குணங்கள் உடையவள், குடும்பத்துல என்னதான் ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் அத குழந்தைகளுக்கெல்லாம் நாம சொல்லி கொடுக்க கூடாது. பந்துக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறா பெரியவான்னா அதை குழந்தைகள் இடத்துல காட்டக்கூடாது. நாங்கெல்லாம் சண்டை போட்டுண்டாலும் நீ போய் நன்னா பழகு அவளோட என்று நாம நம்முடைய பெரியப்பா இடத்துலயோ சித்தப்பான் இடத்துலயோ அவ குழந்தைகள் இடத்துலயோ நாம எப்படி பழகணுங்கிறத நமக்கு தெரியலான்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தராம இருக்கக்கூடாது. அதனால சுனீதி த்ருவனை பார்த்து, உன் தம்பி தாண்டா அந்த உத்தமன், அவனோட விளையாடு என்று எப்பொழுதும் சொல்லுவா. த்ருவனும் அந்த தம்பியின் இடத்துல அவ்வளவு பாசமா இருப்பான். அப்படி பாசமா இருக்கக்கூடியவன் த்ருவன். வாசுதேவசிய கலையாம்ன, பகவான் வாசுதேவனுடைய அனுகிரகம் இந்த குழந்தையினுடைய முகத்துல பகவானுடைய கலை அப்படியே இருக்கும். அப்போ ஒரு நாள் இந்த தம்பி உத்தமன் விளையாடுறதுக்கு வரல. அப்ப த்ருவன் என்ன காரணம்னு பக்கத்துல இருக்கிறவாள்கிட்டலாம் கேட்டதும், அது ஏதோ அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்திருக்கும், அவன் அப்பா கிட்ட விளையாடிட்டு இருப்பான்டா என்று சொல்ல, அப்போ த்ருவன் சொன்னா, அப்போ அப்பானா எனக்கும் அப்பா தானே, நானும் போய் எங்க அப்பாவை பாக்குறேன் அப்படின்னு அரண்மனைக்கு வரான். அரண்மனைக்கு அப்படி வரக்கூடிய அந்த த்ருவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உத்தானபாதனை பார்த்து, உத்தானபாதன் மடியில உத்தமன் உட்கார்ந்துருக்கிறதையும் பார்த்து, தானும் அப்பா மடியில வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்டான். தானும் அப்பா மடியில வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்ட அந்த த்ருவன் அந்த அரண்மனையினுடைய அந்த சபைக்குள்ள நடந்து வேகமா வரான். அத பார்த்த உத்தானபாதன், த்ருவன் வரானே அப்படிங்கிறதுனால ஒரு ஆசையில த்ருவான்னு இப்படி தலையை நிமித்தினான். பக்கத்துல இருக்கிற சுருச்சி என்ன பண்ணினான், அப்படின்னு ஒரு ஹூங்காரம் போட்டான். உடனே அப்படியே தலையை குனிஞ்சிட்டான், தலையை குனிஞ்சிட்டான். அப்படி தலையை குனிஞ்சின்றதும் குழந்தை த்ருவனுக்கு அதெல்லாம் தெரியல. அவன் என்ன பண்ணினா, படபடன்னு ஏறி அந்த சிம்மாசனம் படிக்கட்டி ஏறி அப்பா மடியில கைய வச்சு தானும் உட்காரணும்னு ஆசை, ஏன்னா தம்பி உட்கார்ந்து இருக்கான்.
தானே உட்காரணுங்கிற ஆசையில அப்படி ஏறும் பொழுது புத்தி கெட்டவளான சுருச்சி என்ன பண்ணா, ந வத்சன்றுபதே திஷ்ணம் பவானாரோடு மருகதி ந கிரகீதோ மயா யத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜஹ பாலோசி பதனாத்மானம் அன்யஸ்திரீ கர்ப்பசம்ப்ருதம் நூனம் வேத பவான் யஸ்ய துர்லபேத்தே மனோரதஹ தபசா ஆராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேன மே கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் எதிச்சசி நிருபாசனம். அவனை பிடிச்சி கீழே தள்ளி, ஹாய் என்ன நினைச்சு வந்த, யாரு நினைச்ச, அப்பா, அப்பாவ சக்கரவர்த்தி, என்னதான் சக்கரவர்த்தியா இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அப்பா அப்பா தானே. யாரு சொல்லி கொடுத்தா உனக்கு இத, உங்க அம்மாவா? இன்னைக்கு மெல்ல மெல்ல மடியில ஏறணும்னு ஆசைப்படுவேன், நாளைக்கு சிம்மாசனத்துக்கே ஆசைப்படுவேன். யாரு வயிற்றுலயோ பிறந்த உனக்கு இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்காது. என் பையன் உட்கார்ந்துருக்கானேன்னு பாக்குறியா? உனக்கு அது மாதிரி உட்காரணும்னு ஆசையா இருந்தா போ, காட்டுக்கு போய் தபசு பண்ணு. பெருமாள் நாராயணனை பார்த்து என்ன கேட்கணும், என் வயத்துல வந்து பிறக்கணும்னு கேள். பெருமாள் நாராயணனை பார்த்துட்டா அதுக்கப்புறம் இவ வயத்துல போய் வரணும்னு யாராவது கேட்பாள? அப்புறம் ஏன் கேட்க சொல்றா அவன்னா, அவ தன் குழந்தையும் பாக்குறா, துருவனையும் பாக்குறா. என்ன கலை துருவன் இடத்துல, தன் குழந்தை அச்சு பிச்சுன்னு பந்தியும் வச்சுண்டு என்னையோ விளையாட்டு சாமான வச்சுண்டு அச்சு பிச்சுன்னு இருக்கு. துருவன் கம்பீரமா இருக்கான் பார்க்கவே. அதனால சரி, அப்ப உத்தான பாதனாவது சுருச்சி கொஞ்சம் வாய மூடு, என் குழந்தை தானே ஆகணும் அப்படின்னு ஏதாவது பேசுவான்னு பார்த்தா குனிஞ்சத்தால நிமிரவே இல்லை. உடனே குழந்தை, அவ்வளவு மானியான குழந்தை, அழுக அவ்வளவு வருது. ஆனா அந்த அழுகையை அப்படியே தடுத்து நிறுத்தினான். ஏன்னா இங்க அழுதா இப்போ அம்மாவுக்கு கெட்ட பேரா போயிடும், அம்மாவுக்கு கெட்ட பேரா போயிடும். அதனால இது நம்மளுடைய கிரகம் இல்ல, நாம தான் மாறி வந்துட்டோம் என்று அங்கிருந்து கிளம்பினா தன்னுடைய சொந்த கிரகத்துக்கு வந்தான். சுனீதி அம்மா மடியில விழுந்து, தன் அம்மாவுடைய மடியில விழுந்து கதறி கதறி அழறான், கேவி கேவி அழறான். துருவனை எவ்வளவோ அவ சமாதானம் பண்றா, ஏன்பா துருவா கீழே விழுந்துட்டியா, உவா பட்டுடுத்தா, அடிபட்டுடுத்தா, பசிக்கிறதாடா குழந்தை, யாராவது உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா, ஏண்டா குழந்தை அழற. இவ கேட்க கேட்க குழந்தைக்கு இன்னும் அழுக அதிகமா இருக்கு. ஆனா குழந்தைய பார்த்துக்கிறதுக்குன்னு சில வேலைக்காரிகள் இருப்பா. அதுல ஒருத்தி சொன்னான், அம்மா நாங்கள்லாம் எவ்வளவோ குழந்தைய சொல்லி பார்த்தோம், தடுத்து பார்த்தோம், ஆனா இந்த குழந்தை சுருச்சியினுடைய அந்த புறத்துக்கு போயிட்டா. அங்க அந்த சுருச்சி இந்த குழந்தைய, சுருச்சி வந்து குழந்தைய சொல்லக்கூடாத வார்த்தைகள்னால இவனை ரொம்ப காயப்படுத்திட்டா. உடனே சுனீதி தைரியத்தை இழக்கிறா. சோத்ய தைரியம் விலலாபோக தாவாக்னிவலாம் வாக்கியம் சபத்னியா ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயாதிஷா பாஷ்பகலாம் உவாக. குழந்தைக்கு ஒரே ஒரு ஆதரவு அப்பாதான் முழுசா கொடுக்க முடியும் வளர்ந்து பெரியாளத்துக்கு. நான் என்ன பண்ண முடியும், துருவா நீ ஒன்னும் ஆசைப்பட்டது ஒன்னும் பெரிய தப்பு கிடையாது. உன் தம்பி உட்கார்ந்துட்டு இருக்கான், அது போல நீ உட்காரணும், வாஸ்தவம் தான். நான் தான் ராஜாவுக்கு மூத்த மனைவி, உன்னை வா நான் அழைச்சிட்டு போய் இப்போ உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் என்கிட்ட இல்லை. என் வயிற்றுல பிறந்த உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனா உன்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டியது அம்மாவான என் கடமைடா குழந்தை. நான் அதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? நான் அதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன வழி அப்படின்னா, நீ காட்டுக்கு போ, அங்க
ஒரு அம்மா அப்பா உனக்காக இருப்பா. அந்த அம்மா நாலு திருக்கரங்கள்ல ரெண்டு திருக்கரத்தை அபயவரத அஸ்தத்தோட, ரெண்டு திருக்கரத்தை தாமரை புஷ்பத்தோட இருப்பா. கண்களால யாரையும் மிரட்ட மாட்டா, கருணையான பார்வைதான் இருக்கும். நாக்கெல்லாம் அப்படி தொங்க போட்டுண்டு, கையில சூலத்தை வச்சுண்டு அப்படிலாம் பயமுறுத்த மாட்டா, அமைதியா இருப்பா. அந்த அம்மா யாரையும் தள்ளவே மாட்டா. தள்ளப்பட வேண்டிய ராவணன் விஷயத்துல கூட அபயம் கொடுத்தவள். அந்த அம்மா கிட்ட போனேன்னா உன்னை தூக்கி உன்னை அப்பா மடியில உட்கார வச்சிருவா. உலகத்துக்கே அவர் தான் அப்பா. அந்த அப்பா மடியில நீ ஏறிட்டனா மறுபடியும் நச்ச புனராவர்த்ததே, பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லடா குழந்தை. நீ போறியா, நீ போறியா என்று இவ சொல்றது ஒன்னும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா இவ சொல்லும் பொழுது குழந்தை தைரியமா இறங்கி படிக்கட்டி இறங்கி கிளம்புறான். ஆத்த விட்டு தன் அரண்மனையை விட்டு இப்படி கிளம்பும் பொழுது இவ ஏன் கேட்கலன்னா, கிருஷ்ணார்ப்பணம்னா, நான் கிருஷ்ணனுக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டேன், சமர்ப்பணம் பண்ணிட்டேன் இந்த குழந்தைய. கிருஷ்ணன் இந்த குழந்தைய அனுகிரகம் பண்ணி பார்த்துப்பான். ஏன்னா ச ரக்ஷிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே. கர்ப்பத்துல இருக்கும் பொழுது ஒரு குழந்தை யார் காப்பாத்துவாளோ அந்த பகவான் கர்ப்பத்துக்கு வெளியில இருந்தும் ரட்சிப்பான் என்ற நம்பிக்கை. அப்ப இந்த குழந்தையாவது அம்மா காடுனா எனக்கு பயமா இருக்குமா, நான் அவனா அப்புறமா போட்டுவான், எனக்கு அப்பாவும் வேண்டாம் மடியும் வேண்டாம், நான் உன் கூடவே இருந்துடுறேன் அப்படின்னாவது அழணும். இந்த குழந்தையும் கம்பீரமா கிளம்புறது. அப்படி கம்பீரமா கிளம்பி தன்னுடைய அந்த அரண்மனை கோட்டையை தாண்டி, ராஜ வீதிகள் எல்லாத்தையும் தாண்டி, அந்த நகரத்தையே தாண்டி பல கிராமங்களெல்லாம் கடந்து பயங்கரமான காட்டுக்குள்ள போய் நுழையிறது. எப்பொழுதும் நாரதர் காட்டுல யாராவது புதுசா தபசு பண்ண வந்தா அவளுடைய அந்த தபசு பண்ணணுங்கிற எண்ணத்தினுடைய பலம் திடம் எவ்வளவு இருக்கு என்று பரீட்சை பண்ணுவார். ஒரு காலம் அவன் அறகுறையான எண்ணத்தோட கிளம்பி வந்தா அவனை புத்திமதி சொல்லி ஆத்துக்கு அமிச்சுடுவார். இல்ல திடமான எண்ணத்தோட வந்திருந்தான்னா அவனுக்கு உபதேசம் பண்ணுவார். ஆனா அதுக்கு முன்னாடி நாரதர் என்ன பண்ணினார், அவர் வைகுண்டம் போனார். பெருமாளை பார்த்துட்டு காட்டுக்கு போவோம்னு வைகுண்டத்துக்கு போனா அங்க பெருமாள் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேகமா நடந்துட்டு இருக்கார். பரபரப்பா பரபரப்பா நடக்கும் பொழுது நாரதர் கேட்டார், பெருமாளே என்ன இங்கே எங்கேயும் வேகமான நட வாக்கிங்க காத்தால? நாரதா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன், உனக்கு இன்னைக்கு ஜாதக ரீதியா அதிர்ஷ்டமான நாள். என்னது அதிர்ஷ்டமா, ஜாதகமா? நீங்க எப்ப இது மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சல்? ஏன், உலகத்துலதான் அவாவா ஒரு ஒரு டிவி சேனலை பிடிச்சுண்டு துலா ராசிக்கு இது நல்லது, விருச்சிக ராசிக்கு இப்படி போயிட்டு இருக்கு, கடக ராசி இன்னைக்கு கொஞ்சம் மேல நேர்கோட்டுல போய் அப்புறம் கீழே இறங்கும், இப்படி எல்லாம் சொல்லி இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சௌக்கியமா இருக்கும், ஆனா நிறைய கஷ்டப்படுவீர்கள் அப்படின்னு அவாதான் ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சு ஒத்தொத்தரையும் ஒரு பாடாபடுத்தின் இருக்கா. நீங்களுமான நாரதரே, யாரு எந்த ஜாதகத்தை பார்த்து இன்னொருத்தனுக்கு சொல்றானோ அவனே நவகிரகங்களுக்கு உட்பட்டவன். நான் யாரு, அந்த நவகிரகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவன். என்ன மீறி ஒண்ணு நடந்துருமா, உனக்கு சந்தேகமா இருந்தா இங்க வானு சொல்லி தன் கழுத்துல ஒரு வைஜெயந்தி மாலை அதை கட்டி நாரதருக்கு போட்டு நீ காட்டுக்கு போ உனக்கு புரியும் என்று சொல்லி அனுப்பிட்டார். உடனே நாரதர் காட்டுக்கு அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த துருவன் இவர் இப்படி கடந்து போறான்.
இந்த குழந்தையை நான் எங்கேயும் பார்த்திருக்கேனேன்னு மறுபடியும் நாரதர் வந்து அவனுடைய சிரசில தன்னுடைய அபயமான அஸ்தத்தை போட்டு பத்மம் போன்ற அந்த தாமரை போன்ற திருக்கரத்தை அவன் மேல வச்சு அவன் தலையை தூக்கினார். துருவந்தானடானி அப்படின்னார். எப்படி தெரிஞ்சதுன்னா, அப்படியே சுனீதிய உரிச்சி வச்சிருக்கிய உன்னிடத்துல ராஜகலா அப்படி தெரிய. உடனே இவன் சொன்னான், துருவன் நீங்கள் வந்து நாரதர் தாத்தா தானே, எப்படிடா கண்டுபிடிச்ச? எங்க அம்மா சொல்லியிருக்காளே. என்ன சொல்லியிருக்கா? இது மாதிரி முனிவர் வேஷம் போட்டுண்டு ஒரு கையில ஜால்ரா மற்றொரு கையில வீணைய மீட்டுண்டு ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா. இப்படி எல்லா காலத்திலையும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரே முனிவர் நாரதர் தான். அதனால நாரதரை பார்த்து நீங்கள் தானே நாரதர் தாத்தா? ஆமா, சரி அது போட்டோம். குழந்தை நீ எப்ப வந்த? ஆத்துல சண்டை போட்டுன்னு கிளம்பி வந்துட்டியா? உனக்கு என்னத்தினால நீ இப்படி கிளம்பி வந்த? எப்ப கிளம்பி வந்த? உடம்பெல்லாம் முகமெல்லாம் வாடி போயிருக்கே, அழுக்கா இருக்கே. சாப்பிட்டியாடா குழந்தை? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேக்குறார். உடனே குழந்தை சொன்னா, எங்க அம்மா இன்னொன்னு சொல்லியிருக்கா, என்னதே, நாரதர் தாத்தாக்கு ஞான திருஷ்டி உண்டு. சரி, அதனால என்ன? இப்போ எங்காத்துல என்ன நடந்ததுன்னு நீங்களே கண்ணை மூடி தெரிஞ்சுக்கலாமே. நாரதர் சொன்னார், கண்ணை மூடி ஞானிகள்லாம் எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா கண்ணை மூடாமையே தெரியும் அவளுக்கு. ஒவ்வொருத்தராத்திலையும் சண்டை போட்டுன்னு தான் இருப்பா, சொம்படுத்து அடிச்சுண்டு. ஒன்னும் பகவத் விஷயத்தெல்லாம் பேச போறது இல்ல. நீ தான் பண்ண, நான் தான் பண்ணேன் இப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் நான் தான் பண்ணேங்கிற அகம்பாவத்திலையும், நான் அப்படிங்கிற எண்ணத்திலையும், என்னுடையங்கிற எண்ணத்திலையுமே தான் வாழ்க்கைய ஓட்டின்னு இருப்பா. இத வேற ஞானிகள் கண்ணை மூடி வேற பார்த்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னதும், உடனே என்ன மன்னிச்சுக்கோங்க தாத்தா, நான் நீங்கள் பெரியவா கேட்டதுல நான் உங்களை அவமதிச்சு பேசிட்டேன். நான் நீங்க கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்றேன். நான் வந்து எங்க அப்பா மடியில வந்து உட்காரணும்னு போனேன். எங்க அப்பா என்ன பண்ணினா, தம்பி இருக்கான் உனக்கு, அவன் உட்காந்துக்கட்டும், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. என்னுடைய சித்தி வந்து உனக்கு இந்த சிம்மா இந்த உட்கார்ற மடியெல்லாம் உனக்கு கிடைக்காது, போடா அப்படின்னு சொல்லிட்டா. என்னோட சொந்த அம்மாட்ட வந்த எங்க அம்மாவும் காட்டுக்கு போய் தபசு பண்ணுன்னு சொல்லிட்டா. அதனால நான் காட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து எனக்கு நீங்க ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணுங்க. பதம் திரிபுவனோத்கிருஷ்டம் ஜிகீஷோ சாது வத்னமே ப்ரூஹ்யஸ்மத் பிதிருபிர் பிரம்மன் அந்யைரபி அனதிஷ்டிதம். இதுவரைக்கும் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாரும் அடையாத ஒரு பதத்தை நான் அடையணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உங்க அனுகிரகம் வேணும்னா. உடனே நாரதர் சொன்னார், குழந்தை உனக்கு அம்மா அப்பாவை மீறி நீ கிளம்பி வந்துட்டா பகவான் எப்படா உனக்கு கிடைப்பான்? பகவான் ஒன்னும் சுலபம் இல்லை. முனைய பதவீம் யஸ்ய நிசங்கேனோரு ஜன்மபிஹி நவிதுரு மிருகயந்தோபி தீவிரயோக சமாதினா. கடுமையான யோகாபியாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முனிவர்கள் காலம் காலமாக பல காலம் பல கோடி காலம் தபசு பண்ணினாலும் அந்த பகவான் சுலபமா பார்த்திட முடியாது. அப்படி இருக்க குழந்தையான உனக்கு சுலபமா கிடைச்சிருவான? நீ வா, உங்க அம்மா அப்பாவை நான் சமாதானம் பண்ணி உன்னை சேர்த்து வைக்கிறேன், உங்க அம்மாவையும் உங்க அப்பாவோட சேர்த்து வைக்கிறேன்.
உங்க அப்பா மடியில ஒன்னு உட்கார வைக்கிற நீ வா. உடனே குழந்தை சொன்னா, சுவாமி எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எனக்கு வந்து என்னுடைய ஆசை இது பகவான பார்க்கணும்னு, அதுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்க. ஏ அப்பா அம்மாவை மீறி போயிட்டா உனக்கு பகவான் எப்படிடா கிடைப்பான்? குழந்தை சொன்னா, தாத்தா நாரதர் தாத்தா, அப்பா அம்மாவை நான் மீறல, நான் வந்து வேண்டாம்னு சொல்லல, அவாதான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா. இந்த உலகத்துல பந்துக்கள் வேண்டாம்னு சொன்னா அதுக்காக நம்ம ஒண்ணும் வாழாம இருந்துட போறது இல்ல, வாழ்ந்துடலாம். ஆனா குருநாதரான ஆச்சாரியனான நீங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா எனக்கு யார் இருக்கா? பந்துக்கள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா குருநாதர் நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்களும் என்ன வந்து நிராகரிக்க பாக்குறேல, என்னிடத்துல கருணை காட்டக்கூடாதா என்று குழந்தை ரொம்ப அழகா பேசுறான். இந்த குழந்தையினுடைய இப்பேற்பட்ட ஒரு பக்குவத்தை பாக்குறார். அவர் சொல்றார், உனக்கு இப்படி ஒரு பக்குவம் எப்படி வந்து தெரியுமாடா குழந்தை? ஜனன்யா விஹித பந்தாக சவை நிஸ்ரேய சசியதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜதத் பிரவணாத்மனா தர்மாத். குழந்தை, உங்க அம்மா உன்னை அப்படி அழகா வளர்த்திருக்கா, துருவனை காத்தால எழுப்பும் பொழுதே பகவன் நாம சங்கீர்த்தனன் சொல்லிண்டே எழுப்புவாளாம். ராதேஷ்யாம 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 ராதேஷ்யாம் ராதேஷ்யாம 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 ராதேஷ்யாம். குழந்தைய குளிப்பாட்டும் பொழுது நாம சங்கீர்த்தனம், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது நாம சங்கீர்த்தனம், அவனை படுக்க வைக்கும் பொழுது நாம சங்கீர்த்தனம், எல்லா நேரத்திலையும் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை உனக்கு பகவானுடைய குணங்களை சொல்லி 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 உன்னை வளர்த்ததே உனக்கு முதல் ஆச்சாரியனே உங்க அம்மாதான்ப்பா. அந்த அம்மாவனுடைய மகிமை இன்னைக்கு இப்படி ஒரு நிலை உனக்கு அழகா கிடைக்க போறது. தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் எய், சரி நீ உபதேசம் பண்ணு உபதேசம் பண்ணுன்னு என்ன சொல்றியேப்பா, நீ இவ்வளவு அழுக்கா இருக்கியே, குளிக்கவே இல்லையே, குளிக்காம எப்படி உபதேசம் வாங்கிக்கிறது என்று நாரதர் சொன்னதும் உடனே குழந்தை, தாங்கள் அனுமதி கொடுத்தா நான் ஒரே ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பண்ண போறான்னு பாக்குறார். அவர் ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டே அங்க ஒரு பெரிய குளம், அதுல போய் ஒரு குதி குதிச்சான். அதுல மூணு தடவை நல்லா முழுக்கு போட்டான். அதுல தாமரை புஷ்பம் இருந்தது. அந்த தாமரை புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே நாரதருடைய திருவடியில அதை சமர்ப்பிச்சுட்டு அவரை சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சான். குழந்தையினுடைய இவ்வளவு பக்குவத்தை பார்த்த நாரதர் தன்னறியாம அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு தான் இங்கேந்து போகணும் என்று அந்த குழந்தை அப்படி தான் குனிந்து தூக்கும் பொழுது நாரதர் கழுத்துல இருந்த வைஜெயந்தி மாலை துருவனுடைய கழுத்துல போய் விழுந்தது. அப்பதான் நாரதருக்கு புரிய, பகவான் அதிர்ஷ்டம் சொன்னானே. என்ன அதிர்ஷ்டம்னா, உத்தமமான ஒரு ஆச்சாரியனுக்கு உத்தமமான ஒரு சிஷ்யன் கிடைக்கிறது தான் ஆச்சாரியனுக்கு அதிர்ஷ்டம். பகவான் நினைச்சார், எனக்கு இப்படி ஒரு சிஷ்யனை கொடுத்தியே கிருஷ்ணா பிரபோ. அவனுக்கு உபதேசம் பண்றார், தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ஏ இச்சே ஸ்ரேய ஆத்மனஹா ஏகமேவ ஹரே ஸ்தத்ர காரணம் பாதசேவனம் தத்தாத கச்ச பத்ரம் தே யமுனாயாஸ்தடம் சுஜி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதாக தேகே. குழந்தை, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்கின்ற நான்கு விதமான புருஷார்த்தங்களை தரக்கூடியது அந்த பகவத் பாத சேவை, பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம். அவனுடைய திருவடியை தான் புடிச்சுக்கணும். நீ இந்த ஒத்தையடி பாதை வழியா போனா யமுனை கரை வரும். அந்த யமுனை கரையில நீ வந்து எப்படி தபசு பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று சொல்லி துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி குழந்தைக்கு பகவானை எப்படி தியானம் பண்ணணுங்கிற முறையையும் சொல்லி கொடுத்து பரிபூர்ண அனுக்கிரகம் பண்ணி போயிட்டு வாடா குழந்தை, பகவான் உனக்கு சுலபமாத்தான் கிடைப்பான்.
உனக்கு சுலபம், அவர் ஆச்சாரியன் சொல்லணும், பகவான் நமக்கு சுலபம் அப்படிங்கிறத ஆச்சாரியன் சொன்னா அந்த ஆச்சாரியனுடைய வாக்குக்கு பெருமாள் கட்டுப்படுறானோ. அதனால குழந்தைக்கு இப்படி அனுகிரகம் பண்ணிட்டு அந்த குழந்தையினுடைய தபசை எங்கேயாவது உத்தானபாதன் கெடுத்துற போறானோன்ட்டு உத்தானபாதன் முன்னாடி வந்து நிற்கிறார் நாரதர். உத்தானபாதன் நாரதரை பார்த்து உத்தானபாதனை பார்த்து நாரதர் கேட்டார், ராஜன் கிம் தியாயசே தீர்க்கம் முகேன பரிசுஷ்யதா. ராஜா என்ன முகமெல்லாம் வாடி போயிருக்கு, ஏதாவது ராஜ்யத்துல நஷ்டம் ஆயிடுத்தா, ஏதாவது சண்டை வந்துடுத்தா, யார்த்தியா தோத்து போயிட்டியா, என்னப்பா நடந்தது? இவன் சொன்னா, சுதோமே பாலகோ பிரம்மன் ஸ்திரைனேன அகருணாத்மனா நிர்வாசித பஞ்ச வருஷா சக மாத்ரா மகான் கவிஹி அப்யநாதம் பனே பிரம்மன் மாஸ்மாதந்தியத்பகம்ருகாஹா சயானம் சுதிதம் பரிம்லான முகாம்புஜம். சுவாமி, 5 வயசு குழந்தை, என்னுடைய குழந்தை த்ருவன், ஆசையா என் மடியில உட்காரணும்னு வந்த குழந்தைய இந்த சுருச்சி மேல உள்ள ஆசையினால இவனை வேண்டாம் போன்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த குழந்தை காட்டுக்கு போயிட்டானா? காட்டுல போய் குழந்தை எப்படி இருப்பான்? பசி தாங்குவானா? இவன் கொஞ்சம் தூக்கத்தை ஜெயிக்க முடியாதே, தூக்கம் கொஞ்சம் குழந்தை தூங்கிட்டானா மிருகங்கள் ஏதாவது இவனை சாப்பிட்டுடுமே, என் குழந்தைய நான் இழந்துட்டேனேன்னு வருத்தப்பட்டான். நாரதர் நன்னா சொன்னார், அடே அவன் ஆசையா வரும்போது அவனை வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவன் திருப்பி வரமாட்டான்ற எண்ணத்துல நீ வந்து அவனை இழந்துட்டோன்னு நாடகம் போட்டுருக்கியா என்று சொன்னார். இல்ல சுவாமி, நான் நிஜமாவே என் குழந்தைய இழந்ததுல வருத்தப்பட்டுருக்கேன். நீ நிஜமாவே அந்த வருத்தம் இருந்ததுன்னா அந்த குழந்தைய இப்ப தேடாத, உன் வேலையை பாருங்க. பின்ன என்ன, அவன் வந்து உன்னுடைய பெருமையை நிலைநாட்டிட்டு திருப்பி வருவான், கட்டாயம் உன் பேரை நிலைநாட்டிட்டு வருவான் என்று சொல்ல நாரதர் சொன்னதுனால கொஞ்சம் சமாதானத்தை அடைஞ்சான். த்ருவனும் நாரதருடைய உபதேசத்தினால தபசு பண்றான். திரிராத்ராந்தே திரிராத்ராந்தே கபித்தபதராசன ஆத்மவிருத்தி அனுசாரேன மாசம் நின்னேச்சயன் ஹரிம் த்விதீயம் ச ததா மாசம் சஷ்டே சஷ்டேர்பகோ தினே த்ரிணபர்ணாதிபிஷீர்ணைஹி கிருதானோப்யச்சயத் விபும் திருத்தீயம் சாணயன் மாசம் நவமே நவமே ஹனி அபக்ஷ உத்தம ஸ்லோகம் உபாதாவத் சமாதினா சதுர்த்தமபி வை மாசம் த்வாதசே த்வாதசே ஹனி வாயுபக்ஷோ ஜிதஸ்வாசாத்யாயன் தேவமதாரயதே பஞ்சமே மாஸ்யனு ப்ராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜஹ தியாயன் பிரம்ம பதைக்கேன தஸ்தௌ ஸ்தானுஹு இவாச்சலஹ. முதல் மாசம் த்ருவனுடைய தியானம் 3 நாளைக்கு ஒரு தடவை நிஷ்ட களையிறது தியானம். அதுல இருந்து இப்படி கண்ணை திறந்து பார்த்தா ரொம்ப பசி அவனுக்கு, மரத்திலேருந்து விழுந்த இழந்த பழம் விளாம்பழம் இதுதான் ஆகாரம், எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுவான், மறுபடியும் தியானத்துக்கு போயிடுவான், மறுபடியும் 3 நாள் கழிச்சு கண்ணை திறப்பான். இப்படி 1 மாசம். 2வது மாதம் 6 நாட்களுக்கு ஒரு தடவை தியானம் களையிறது. அதுல மரத்திலேருந்து விழுந்த பழத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் அந்த மரத்தினுடைய இலை, காஞ்சி போன இலைய கசக்கி வாயில போட்டுப்பான், அதான் ஆகாரம். 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை தியானம் களையிறது. அதுல அந்த இலையையும் விட்டான், யமுனையில போய் ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் தெளிந்த யமுனை ஜலத்தையே எடுத்து ஆகாரமா சாப்பிடுவான். மறுபடியும் தியானம். 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை தியானம் களையிறது. அதுல அந்த ஜலம் சாப்பிட்றதையும் விட்டான், பிராணனை ஒரு தடவை அப்படி பிடிச்சி வச்சுட்டான்னா அதுதான் அவனுக்கு ஆகாரமா. 5வது மாசம்
அந்த பிராணன் உள்ள போறதே வெளியில வர அது அப்படியே தடுத்து பிராணத்தையே பிராணனையே ஸ்தம்பம் பண்ணிட்டான் நிறுத்திட்டான் பிராணனையே அப்படி நிறுத்தி ஒரு கால் கட்ட வரல பூமியில நின்றுண்டு இன்னொரு கால முட்டியில மடிச்சுண்டு தலைக்கு மேல கைய குவிச்சுண்டு துவாதசாட்சரி மந்திரத்தையும் ஜபம் பண்ணிண்டு இப்படி இவனுடைய தபஸ் இந்த தபஸுக்கு இவன் தலையிலே இருந்து நெருப்பு கிளம்புறது இவன் பிராணனை இங்க அடக்கினத்தினால தேவலோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் வந்துடுத்தான் அந்த மூச்சு திணறல்லாம் அவர்கள்லாம் ஒன்னும் பண்ண முடியாம போய் பகவான போய் வைகுண்டத்துல சரணாகதி பண்றா நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் சராசரஸ்ய அகில சத்வதாம்னஹ விதேஹி தன்னோ வ்ருஜினாத் விமோக்ஷம் பிராப்தா வயம் த்வாம் சரணம் சரண்யம் அவர்களால மூச்சு விட முடியலங்கிறத பகவான்கிட்ட போய் அப்படி சொல்லும் பொழுது பகவான் கேட்டா என்ன காரணம் யாராவது அசுரர்கள் கிளம்பிட்டாலும் அவங்களை அடிக்க இல்ல இல்ல அப்புறம் ஏன் இவ்வளவு பரபரப்பா சிரமப்பட்டு வருவானே இல்ல பூலோகத்துல ஒருத்தர் தபசு பண்றார் அதை கலைக்க முடியல பகவான் சொன்னா நீங்க தான் தபச கலைக்கிறதுக்குன்னு ரம்பை மேனக்க ஊர்வசின்லாம் வச்சிருப்பேல அவளை அனுப்பி கலைச்சிட வேண்டியதுதான இல்ல அந்த அளவுக்கு கீழே தபசு பண்றவர் ஒரு பெரியவர் இல்லையே பெரியவாளா இருந்தா அனுப்பலாம் இந்திரியத்தை வச்சு அப்ப யாரு தபசு பண்றா ஒரு 5 வயசு குழந்தை 5 வயசு குழந்தையோடைய தபசையே உங்களால கலைக்க முடியலன்னா அப்ப அந்த குழந்தையினுடைய பலம் என்னன்னு அதுதான் தெரியலையே பகவான் சொன்னா அந்த குழந்தைக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு தபசு பண்றேன் என் தபச கலைச்சிட முடியுமா நான் ஏன் தபசு பண்றேன்னா துருவன் வந்து குழந்தை ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தையோட அம்மா கையில பல்பத்தை பிடிச்சி ஸ்லேட்ல ஆனா அவனா எழுதி மார்க் போடுவாளே குழந்தை எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கவர் அப்படி சொல்லுவா அந்த மாதிரி தபசுனா என்னன்னே தெரியாத குழந்தைக்கு தபசுனா சொல்லி கொடுத்து அவனுக்குள்ள நான் உட்கார்ந்து தபசு பண்ணி அதுக்கு பலனா காட்சி தரப்போறேன் எல்லாரும் துருவன் என்ன பாக்கிறதுக்காக தபசு பண்றான்னு நினைச்சுட்டு இருக்கிறீர்களே நான் தான் துருவனை பார்க்கணும்னு 5 மாசமா தபசு பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது உங்க ஆத்து கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் துருவனுக்கு என்று தேவர்களை அனுப்பிட்டு சொர்க்கத்துக்கு பகவான் மதோர்வனம் அந்த மதுவனம்ங்கிற அந்த காட்டுல பிருந்தாவனத்துல மதுவனத்துக்கு பகவான் கருட வாகனத்தோட எழுந்தருளிட்டாரங்க துருவனுக்கு காட்சி கொடுக்கிறார் துருவா காட்சி தராரோ அவரைத்தான் ஹிருதயத்துல பார்த்துட்டு இருக்கான் அப்ப பகவான் பார்த்தார் அந்த ஹிருதயத்துல இருக்கிற தன் ரூபத்தை மறைச்சா அவன் தன்னை திறந்துருவான்ட்டு மறைச்சுட்ட ஹிருதயத்துல இருட்டா போயிடுத்தேன் இப்படி எதிர்க்க பார்த்தா பெருமாள் எதிர்க்க எப்படி இருக்கார் பிரசாதாபி முகம் சஸ்வத் பிரசன்ன வதனே க்ஷணம் சுனாசம் சுப்ருபம் சாரு கபோனம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டே க்ஷணாதரம் பிரணதாசிரயனம் திருண்ணம் சரண்யம் கருணாநவம் சீவத்சாங்கம் கணசியாமம் புருஷம் வனமாலினம் சங்கச்சக்கர கதாபத்மைஹி அபிவ்யக்த சதுர்புஜம் கிரீட்டினம் குண்டலினம் கேயூர வலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீதகௌசேயவாசசம் காஞ்சீ கலாப பரியஸ்தம் லசத் காஞ்சன நூபுரம் தர்ஷனீய தமம் சாந்தம் மனோரயரவர்தனம் பத்யாம் நகமணி ஸ்ரேண்யா விலசத்யாம் சமச்சதாம் ஹிருத் பத்ம கர்ணிகாதிஷ்ணியம் ஆக்ரம்யாத்மனி அவஸ்திதம் பகவான் பிரசன்னமான முகத்தோட வந்து சிரிச்சுண்டே வர அழுதுண்டேவா வருவா சிரிச்சுண்டுதான் வருவா பகவான் பிரசன்னமான முகத்தோட அந்த முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் பகவான் அகண்டமான நெற்றி அழகான தலையில ரத்ன கிரீடம் காதுல குண்டலங்கள் கண்ணாடி போன்ற கண்ணம் தீர்க்கமான மூக்கு கண்கள்ல கருணையான பார்வை தாமரை போன்ற கண்கள் கோவை பழம் போன்ற உதடு சங்கு போன்ற கழுத்து சதுர்புஜத்தோட இருக்கார் சங்கு சக்கர கதாதாரியாய்
பத்மத்தோட தாமரையோட சங்கு சக்கரம் எந்த திருக்கரத்துல வலது திருக்கரத்துல எப்போதும் சக்கரம், இடது திருக்கரத்துல சங்கு இருக்கும். ஆனா இப்ப இந்த குழந்தைய பாக்குறதுக்கு வரதுனால சக்கரத்தை இடது திருக்கரத்துக்கு வச்சுட்டு சங்கு வலது திருக்கரத்துல வச்சுட்டு பகவான் வராராம். ஏன் சங்க வலது திருக்கரத்துல வச்சுட்டார்னா குழந்தைக்கு பயம் வரக்கூடாது சக்கரத்தை பார்த்து என்று சங்க வச்சுட்டு வரார். மேலும் அந்த சங்கு ஞானத்தை தரக்கூடியது. அந்த சங்கு ஞானத்தை தரக்கூடியதுனால சங்கு சக்கர கதாதாரியாய் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷஸ்தலனாய் கருட வாகனத்துல பகவான் அப்படி காட்சி கொடுக்கிறார். துருவசுவாமி நினைச்சார், பகவானை பார்த்துட்டோம், ஆனா ஸ்தோத்திரம் பண்ண ஒண்ணுமே ஞானம் இல்லையே. பகவான் அந்த சங்கு எடுத்து இவனுடைய கண்ணத்துல அப்படி வச்சார். அந்த சங்குலேந்து நழுவி பால் இவன் வாயில போய் விழருது. பகவானுக்கே ஆச்சரியம், நான் வெறும் சங்கு தானே கொண்டு வந்த, ஆனா இந்த பால் இதுல எப்படி வந்ததுன்னா தாயார் அதுல ஞானப்பாலை விட்டு அனுப்பினாலும். ஏன்னா ஒரு குழந்தை சாப்பிட்டுதான் இல்லையாங்கிற கவலை தாயாருக்கு தான் தெரியும். அதனால துருவன் 5 மாசமா சரியாவே சாப்பிடல. ஒரு மாசம் புள்ள சாப்பிட்டுண்டு, ஒரு மாசம் பழத்தை சாப்பிட்டுண்டு, ஒரு மாசம் இலைய சாப்பிட்டுண்டு, ஜலத்தை சாப்பிட்டுண்டு, ஒரு மாசம் இப்ப சாப்பிடாமையே தபசு பண்றான் துருவன். அவன்கிட்ட போயிட்டு இவர் என்ன வரம் வேணும்னு கேட்டா அவன் ஏதாவது சாப்பிட்டாதான பேச முடியும். அப்ப பார்த்தார் தாயார் என்ன பண்ணா, அதுல ஞானப்பாலை விட்டு அனுப்பினா அந்த ஞானப்பால் போனதும் பகவான ஸ்தோத்திரம் பண்றான். யோந்த பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்தி தரஸ்வதாம்னாம் அந்யாம்ச ஹஸ்தகரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணாண்ணமோ பகவதே புருஷாய துப்யம் ஏகஸ்துவமேவ பகவன் இதமாத்மசக்தியான் மாயாத்யயோருகுணயா மகதாத்யசேஷம் சிருஷ்ட்வானு விஷ்ய புருஷஸ்ததசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவ சுவத் விபாசி யோந்த பிரவிஷ்ய. எனக்கு உள்ளுக்குள்ள அந்தரியாமியா புகுந்துண்டு என் கண்களை பார்க்க வைக்கிறேன், காதை கேட்க வைக்கிறேன், கைய ஒரு காரியம் பண்ண வைக்கிறேன், கால்களை நடக்க வைக்கிறேன், என் வாயை பேச வைக்கக்கூடிய பரம்பொருளா அந்தரியாமியா உன்னை நான் பார்க்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு, நான் எங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பிடித்த குழந்தையா போயிருந்தேன்னா இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா? ஆனா ஆரம்பத்துல நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறேங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியறது. எங்க அம்மாவையும் வேண்டான்னு சொல்ல வச்சு, அப்பாவாயாலையும் வேண்டான்னு சொல்ல வச்சது உன்னுடைய சங்கல்பம் இப்பதான் தெரியுது. உலகத்துல பகவான் எல்லாருக்கும் கஷ்டம் தரான், ஆனா எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் தரான்னு எல்லாரும் சொல்றான். உலகத்துல பகவான் ஏன் கஷ்டம் தரான் அப்படின்னா, யார நினைக்கிறானோ அவளுக்கு ஒரு கஷ்டம் தரான். ஏன்னா கஷ்டம் வந்தாதான் நாம என்ன பண்ணுவோம், பகவான சிந்தனை பண்ணுவோம். சௌக்கியமா இருக்கிறவா பகவான் இங்கயா சிந்தனை பண்ணுவாளா? சிந்தனையே பண்ண மாட்டான். ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அவ பகவத் சிந்தனைக்கு வந்துடுறா. அதனால கஷ்டம் வந்தாலும் அத என்ன சொல்லுவா சாதுக்கள்லாம், பகவான பக்தி பண்றவா என்ன சொல்லுவா பக்தர்கள், பக்தி முகு பிரவகதாம் தொயிமே பிரசங்கா பூயாதனந்தமகதாம் அமலாசயானாம் ஏனாஞ்ச சோல்வனமுரு வியசனம் பவாப்திம் நேஷே பவத் குணகதாமிருத பானமத்தஹாம். உன்னிடத்துல எப்பொழுதும் பக்தியையே செஞ்சின்றிருக்கக்கூடிய அடியார்கள் என்ன துக்கம் கஷ்டம் வந்தாலும் என்ன சொல்லுவா, பகவத் கிருபை பகவத் கிருபைன்னு சொல்லுவா. சில பேர் சொல்றா கஷ்டத்தை மட்டும் பகவான் கொடுக்கறான்னு சொல்றா. சௌக்கியமா இருக்கிற நிலை எப்படி வந்ததுன்னா என் சாமர்த்தியத்தினால வந்தேங்கிற. சௌக்கியம் மட்டும் உன் சாமர்த்தியம், கஷ்டம் பகவானுடைய வேலையா? அப்ப என்ன சொல்லணும், சௌக்கியமும் பகவானுடைய கிருபைன்னு சொல்லணும். ஆனா சாதுக்கள் என்ன நடந்தாலும் சரி எல்லாமே பகவத் கிருபை பகவத் கிருபைன்னு சொல்லுவா. அப்ப அந்த சாதுக்களுடைய சங்கம் எனக்கு கிடைச்சிடுதுன்னா, கிருஷ்ணா எனக்கு நீ என்ன என்னுடைய பிறவியை நீ எங்க அடுத்த பிறவி போட்டாலும் சரி, சொர்க்கத்துல போட்டாலும் பாதாளத்துல போட்டாலும் நரகத்துல போட்டாலும்
எந்த லோகத்துல இந்த சரீரத்தை நீ உருட்டி எடுத்தாலும் கவலை இல்லை, ஆனா என் சித்தம் உன்னுடைய திருவடியிலேயே எப்பொழுதும் பக்தி பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கு ஒரு சத்சங்கம் எனக்கு எப்பொழுதும் இருந்தா போரும் என்று துருவன் கேட்டான். துருவனுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு பகவான் சொன்னா, வேதாகம் தேவ்யவசிதம் ஹிருதிராஜன்ய பாலக தத் பிரயச்சாமி பத்ரம் தே துராபமபி சுப்ரத. துருவா, உன்னுடைய ஹிருதயம் எனக்கு நன்னா புரியறது. உனக்கு 36,000 வருஷம் தீர்க்கமான ஆயுள் தரேன். உனக்கு அனுகூலமான மனைவி தருவேன். உங்க அப்பா வழியில வரக்கூடிய ராஜ்யத்தையும் தரேன். நீ 36,000 வருஷம் இங்க அரசாட்சி பண்ணு. மேலும் நீ கேட்டிய சத்சங்கம் அதையும் உனக்கு தரேன். 36,000 வருஷம் நீ இங்க சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கை முடிவுல கடைசியில என்னுடைய ஒரு அச்சுத ஸ்தானம் இருக்கு, துருவ மண்டலம். எல்லா லோகமும் அதை சேவிப்பா. அந்த துருவ மண்டலத்திலையும் நீ சப்தரிஷிகளோட சேர்ந்து அங்கேயும் நீ சத்சங்கத்தை அனுபவிப்பாய் என்று பகவான் அனுக்கிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டார். பகவான் மறைஞ்சு போனதும் துருவஸ்வாமி அழுதார். என்னன்னா, அழிந்து போகக்கூடிய லௌகீகமான ராஜ்ய சுகங்கள் எல்லாம் பகவான்கிட்ட கேட்டுட்டனே. பகவானே எதிர்க்க வந்திருந்தப்போ அவனுடைய திருவடி வேணும், உன்னோடையே அழிச்சுண்டு போயிடு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரலையே. பிரபோ, இதுவும் உன்னுடைய சங்கல்பந்தான் என்று தன்னைத்தானே தேத்திண்டு அந்த துருவன் மறுபடியும் நகரத்துக்கு வரார். துருவன் வராங்கிறத கேள்விப்பட்ட உத்தானபாதன் யானையில, ஒரு யானையில உத்தமனையும் ஒரு யானையில உத்தான துருவனையும் அழைச்சிண்டு ஊர் பூரா வளம் வந்து சந்தோஷப்பட்டான். அந்த துருவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு உத்தானபாதன் காட்டுக்கு போய் தபசு பண்ணி சத்கதி அடைஞ்சுட்டார். துருவனும் 36,000 வருஷம் அரசாட்சி பண்ணி அந்த துருவன் அவனுடைய தம்பிய ஒரு சமயம் யக்ஷரர்கள்லாம் காட்டுல அடிச்சுடுறா, அதனால உயிர் போயிடுறது. அந்த தம்பிய தேடிண்டு சுருச்சி அம்மாவும் காட்டுக்கு போறா பார்க்கலாம்னு, காட்டு தீ பரவி அவளும் அதுல எரிஞ்சு போயிடுறா. தன் தம்பியோட மரணத்துக்கு காரணம் யக்ஷரர்கள் நினைச்சுண்டு துருவன் அவளோட யுத்தத்துக்கு போனா. குபேரன் யுத்தத்துக்கு வந்தார். அப்ப சுவயம்புவ மனு வந்து துருவனுக்கு உபதேசம் பண்ணி, உன் சொரூபம் என்னங்கிறத மறந்துடாத, ஜீவிதம் மரணம் ஜந்தோகோ கதிஸ்வேனைவ கர்மனான்னு, அவரவர்களுடைய மரணத்துக்கு அவாவா கர்மாக்கள் காரணம், அந்த மரணம் எப்படிங்கிறது நமக்கு புரியாது, ஏன்னு புரியாது. நீ வந்து பகவான பக்தி பண்ணின நீ இப்படி அசத்தா இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு உன் சொரூபத்தை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னதும் உடனே துருவஸ்வாமி அடடான்னு சொல்லி பகவான தியானம் பண்றார். 36,000 வருஷம் முடியறது. ஒரு வைகுண்டத்திலேருந்து ஒரு விமானம் வந்து துருவனை ஏறிக்க சொல்லி துருவலோகம் துருவ மண்டலத்துக்கு அழிச்சின்னு போக போறது. அப்ப துருவன் வந்து ஏறமாட்டேன்னு சொன்னான். ஏன்பான், எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதே எங்க அம்மானாலதான். எங்க அம்மா சத்கதி அடைஞ்சாலான்னு தெரியலையேன்னதும் உனக்கு முன்னாடி ஒரு விமானத்தை உங்க அம்மா போறா வைகுண்டத்துக்குன்னு காண்பிக்க, உடனே துருவஸ்வாமியும் அந்த வாகனத்துல ஏறிண்டு விமானத்துல துருவலோகத்துல இன்றைக்கும் சப்தரிஷிகளோட சத்சங்கத்தை அனுபவிக்கிறாராம். என்றைக்கு பிரம்மா சிருஷ்டி எல்லாம் முடிச்சுட்டு பெருமாளுடைய திருவடி அடைவாரோ அன்றைக்குதான் துருவனும் பெருமாளுடைய திருவடிக்கு போவான். அது வரைக்கும் துருவ நட்சத்திரமா திகழ்ந்துட்டு இருக்கார். இப்ப ஏற்பட்ட அந்த துருவனுடைய சரித்திரத்தை சொன்னார். இந்த துருவனுடைய சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு வரும், பக்தி வந்து சேரும், வைராக்கியம்ங்கிறதும் சீக்கிரத்திலேயே வரும், எல்லாருக்கும் புகழ் கிடைக்கும், எல்லா விதமான க்ஷேமங்களும் ஆயுள் ஆரோக்கியங்களும் உண்டாகும்னு சொல்லி இந்த துருவ சரித்திரத்தை முடிக்கிறார். இந்த துருவனுடைய சரித்திரத்துக்கு பிறகு வரக்கூடிய சரித்திரம்
பிருத்து மகாராஜாவுடைய சரித்திரமும் பிரச்சேதஸ்களுடைய சரித்திரமும் பிராச்சீன பரிஹிஷ் அப்படிங்கிறவருடைய சரித்திரமும் நாளையினுடைய உபன்யாசத்துல நாம சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு இதோட உபன்யாசத்தை நிறுத்திப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.